இன்னைக்கு பதிவுல தன்வந்திரி ஜெயந்தி பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஒவ்வொரு பிரச்சனை தீர்றதுக்கும் ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா? கடன் பிரச்சனையா இங்கே போகணும், எதிரி தொல்லையா இங்கே போகணும், இந்த மாதிரி உடம்பில் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால், நோய் இருந்தால் அது தீர்வதற்கு மருத்துவ சிகிச்சையோடு நாம் வணங்க வேண்டிய தெய்வம்தான் தன்வந்திரி பகவான். பார்க்கடல்லிருந்து ஒன்றுன்னா வந்தது, காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, பார்க்கடலிலிருந்து தான் மகாலட்சுமி தாயார் தோன்றினார் இல்லையா? அப்படி பார்க்கடலில் அமிர்த கலசத்தோடு தோன்றியவர் தன்வந்திரி பகவான். கையில் அட்டைப்பூச்சியை வச்சிருப்பார். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருகிற கடவுள் தன்வந்திரி பகவான் என்பது நம்பிக்கை. அவருடைய ஜெயந்தி 29ஆம் தேதி மதியம் முதல் 30ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு முன்பு வரக்கூடிய திரையோதசி திதியில் தன்வந்திரி அவதாரம் செய்தார் என்று நமக்கு புராணம் சொல்கிறது. அதன்படி 29ஆம் தேதி மதியத்திலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் தன்வந்திரி பகவான் சந்நிதி இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். இப்போ ஸ்ரீரங்கத்துலலாம் தன்வந்திரி பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய சந்நிதி இருக்குது. அது மாதிரி சென்னையில் மதுரையில் உங்களால் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. அல்லது தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 29ஆம் தேதி மாலை நேரம் அல்லது 30ஆம் தேதி காலையில் தன்வந்திரி பகவானை மனதிலே தியானித்து அவருக்குரிய மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ, 9 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், 27 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், அல்லது 108 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் உடம்பில் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும் இல்லையா? ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் அப்படின்னு அவரை நல்லா வேண்டிக்கோங்க. இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம். 6ன்றது புதனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. இவருக்கு புதன் தசை நடந்தபோது அடுத்தடுத்து உடல்நலக்குறைவு, அடுத்தடுத்து பிரச்சனை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய செலவு பண்ணோமா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது உடம்பில் ரொம்ப நாளாக இந்த நோய் இருக்குது, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம், டாக்டர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த நோயால் நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, சின்ன சின்ன உடல் நலக்குறைவிலிருந்து பெரிதாக ஏதாவது இருக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும் கூட, அதற்கும் நீங்கள் 29ஆம் தேதி மதியம் முதல் 30ஆம் தேதி மதியம் வரை அந்த திரையோதசி திதி முழுக்கவே உங்களால் எத்தனை முறை தன்வந்திரி பகவானை மனதிலே நினைத்து தியானம் செய்து வணங்கி அவருக்கான மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவதற்காகவே இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை அவருடைய ஜெயந்தி நாளில் நாம் வழிபாடு செய்கிற போது அதற்கான பலனை நிச்சயமாக தருவார். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.